கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாம் உலகப் போரிலே ஒரு படைப்பிரிவிலே வேலை செய்யும் வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட வீரரை சுட்டிக்காட்டி இவர் எதிரியின் ராணுவத்திற்கு நமது ராணுவத்தின் தகவல்களை சொல்லுகிறார் என்று குற்றம் சுமத்தி அவரை பெரிய அதிகாரியின் முன்னதாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்பொழுது அந்த உயர் அதிகாரி அவரை பார்த்து, நீ அடிக்கடி ராணுவத்தை விட்டு தினமும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காணாமல் போகிறாயாமே, உன்னை குறித்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். அந்த வீரர் சொன்னார், ஐயா, நான் ராணுவம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் நான் காணாமற் போவது உண்மைதான். அந்த ஒரு மணி நேரம் நான் ராணுவத்தை விட்டு பிரிந்து அருகில் இருக்கும் பகுதியிலே சென்று அங்கே ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன். நான் தினமும் ஒரு மணி நேரம் ஜெபிக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி நான் ஜபம் பண்ணுவேன். அதற்காக இவர்களை விட்டு சற்று தொலைவிலே நான் அமர்ந்திருப்பேன் என்று சொன்னார். ஒரு மணி நேரம் ஜெபிப்பாயா? எங்கே? இப்பொழுது நீ ஒரு மணி நேரம் ஜெபித்து காட்டு என்று அவரை சொன்னார். அப்பொழுது இவர் முழங்காற்படியிட்டார். ஒரு மணி நேரம் சத்தமாக கர்த்தருடைய சமூகத்திலே அவர் அன்றாடம் ஜெபிக்கிற ஜெப முறைகளின்படியே தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பித்தார். உயர் ராணுவ அதிகாரி கேட்டுக்கொண்டே இருந்தார், நாங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் அல்லது அரை நிமிடம் ஜெபிப்போம், அதற்கு மேல் என்ன ஜெபிப்பது என்று எங்களுக்கு தெரியாது, அப்படிப்பட்ட ஜெப அனுபவம் எங்களுக்கு இல்லை. ஆனால் நீ ஒரு ஆரோக்கியமான பயிற்சி பெற்றிருக்கின்றாய். தேவனை நோக்கி ஜபத்தை ஏறெடுப்பதற்கு, குறிப்பாக நமது ராணுவத்திற்காகவும் நமது தேசத்திற்காகவும் நமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நமது வெற்றிக்காகவும் நீ ஆண்டவரை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கின்றாய். இது பயிற்சி பெற்றவர்களால் அன்றி மற்றவர்களால் செய்ய முடியாது. எனவே நீ தொடர்ந்து ஜபி, உன்னை யாருமே நீ சந்தேகிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவரை ஊக்குவித்து அனுப்பினார். ஜபம் என்பது ஒரு உயரிய அனுபவம், அது ஒரு ஆரோக்கியமான பயிற்சி. நாம் ஆண்டவரோடு பேசி பேசி அவர்களிடத்திலே நாம் என்ன பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்வதும் ஒரு மிகப்பெரிய பயிற்சி. ஆண்டவர் நாம் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 26:40-41. பின்பு அவர் சீஷர்களிடத்திலே வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு மணி நேரம் அவரோடு பேசி உறவாட வேண்டும் என்பதுதான். அப்படியானால் உற்சாகம் உள்ள ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அதை அப்படியே அவித்து போடாமல் சரீரத்தை கட்டுப்படுத்தி முழங்காட்டப்படுகிட்டோ நம்மால் இருக்க முடிந்த நிலையிலேயோ தேவனை நோக்கி நாம் அனுதினமும் ஜபம் பண்ண வேண்டும். ஜப அனுபவத்திலே நாம் வளரும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மேலே மேலே உயர்ந்து கொண்டே போவோம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளையும் கிருபைகளையும் இந்த நாள் முதல் கர்த்தர் நமக்கு அதிகாரியமாய் தந்தருவாராக. ஆமென்.